ஐன்ஸ்டீன் பொறியியல் கல்லூரி மற்றும் ஐன்ஸ்டீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் வரவேற்பு விழா நடைபெற்றது. இவ்விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள சந்தனகுமார பாண்டியர் அரங்கத்தில் வைத்து நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரியின் நிர்வாக அறங்காவலர், கல்லூரி தலைவர் பேராசிரியர் அமுதவாணன் மற்றும் கல்லூரியின் செயலர் பேராசிரியர் எழில்வாணன் ஆகியோர் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார்கள். விழாவில் இயந்திரவியல் துறை இறுதியாண்டு மாணவர் முத்துக்குமார் வரவேற்புரை நிகழ்த்தினார். சிறப்பு தொழில்நுட்ப செய்திகளோடு கூடிய ஆக்கப்பூர்வமான பேச்சை கணிப்பொறியியல் துறை இறுதியாண்டு மாணவர் சுரேஷ் வழங்கினார். வேதியியல் துறை இறுதியாண்டு மாணவி அரசி ஊக்கமான மற்றும் உற்சாகமான கருத்துக்களை கூறி அனைவரின் பாராட்டை பெற்றார். இயற்பியல் துறை இரண்டாம் ஆண்டு மாணவி சுமித்ரா நன்றி கூறினார். இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் வேலாயுதம் மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முருகேசன் வழிகாட்டுதலின்படி கணிப்பொறியியல் துறை தலைவர் முனைவர் ரேவதி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் இயற்பியல் துறை தலைவர் பேராசிரியர் குமரன் மற்றும் பேராசிரியர்களும் மாணவர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். அப்படியா, ஓகே மேம், சரி வாங்க நம்ம இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போலாம். லெட்ஸ் கோ மேம். மேம், இன்டர்வியூலாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும், உங்கள் லிப்ஸ்டிக் செம்மையாக இருக்கே, என்ன ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறீங்க? ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் மேம். அதுவா? ஓகே ஓகே. அப்புறம் உங்கள் பியூட்டி பார்லருக்கு எங்கே போவீங்க நீங்கள்? பக்கத்தில் தான் மேம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஓகே ஓகே மேம். அப்புறமா உங்கள் காஜல் எல்லாமே செம்மையாக இருக்குது மேம், கலக்குறீங்க போங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் கம் இன். என்னங்க உட்கார உரிமை கூட கிடையாதாங்க எங்களுக்கு? அடிச்சு எந்திரி. மேடம், நான் நிறைய கம்பெனி ஏறி இறங்கிட்டேன் மேடம், எந்த கம்பெனியில எனக்கு வேலை தர மாட்டேங்கிறாங்க மேடம். உங்கள் கம்பெனிக்கு வந்தால் வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க மேம், அதனால தான் என்னோட ரெஸ்யூம் எடுத்துட்டு நான் வேக வேகமாக வந்தேன் மேடம். ஹேண்ட் ஓவர் யுவர் ரெஸ்யூம், டேக் யுவர் சீட். விடுறா கையா, கையை விடுறா, விடுறா கையா, போறாமா பிடிச்சவன். சோபி. அப்படியா, எங்கேருந்து வர நீ? வேளச்சேரியிலேருந்து வரேன். வேளச்சேரியா? எனக்கு கிண்டி பக்கத்தில் தான். அப்படியா? ஆமாம் ஆமாம். என்ன திருவியில் கூப்பிட்டாங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், உட்காருங்க. உட்காந்தா மட்டும் நீ என்ன பண்ண போகிற? யார் தம்பி அது? ஓ தம்பி, நீங்கள் தானா? வாங்க. இப்படி தான் உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுங்க, இதை பிடிப்பா. சொல்லுங்க. இப்படி தான் உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்துருக்காங்களா? இதுதான் ஸ்டாஃபுக்கு நீ கொடுக்க மரியாதையா? ஏடா இதெல்லாம் காமன் சென்ஸா? தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்க, அறிவில்லை உனக்கு. ஆ இங்கே பாரு, என் கிளாஸில் இப்படிலாம் இருந்துட்டு இருந்தால் உள்ளே வச்சுருக்கேன், கட்டாயம் கிடையாது. சரியா, வெளியே அனுப்புன்னு போயிட்டே இருப்பேன். அனுப்புவேன், அனுப்பு. 75 ரூபா இருந்தால் சவுர்மா சாப்பிடுவேன், 100 ரூபா இருந்தால் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவேன், 150 ரூபா இருந்தால் தேட்டரில் போய் பணம் பார்ப்பேன். எவன் கிளாஸ் உட்காந்து கவனிங்க? அவசியம் எனக்கு இல்லை. அவசியம் இல்லைன்னா வெளியே போல. நடத்துங்க, நடத்தாம போங்க. ஆனா எங்களுக்கு எக்ஸாம் மட்டும் ஆன்லைன் தான் வச்சே ஆகணும். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? வேலை கிடைக்கல சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை இதே இடத்துல பார்த்தேன்டா. அப்போ உன் கூட 10 பேர் விளாண்டுட்டு இருந்தான், இப்போ நீ மட்டும் தனியாக விளாண்டுட்டு இருக்க. ஏன்னா உன் கூட சேர்ந்த 10 பேரும் படித்து வேலைக்கு போயிட்டா, நீ இன்னும் இப்படியே இருக்க. அங்கே பாரு, உன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தவன் தானே, உன் கூட சேர்ந்தானே உருப்பிடாமல் சுற்றிட்டு இருந்தான். இப்போ பாரு, சொந்தமாக தொழில் தொடங்கி உருப்பிட்டுருக்கான். அது மாதிரியே ஏதாவது பண்ணி துடைக்க வேண்டியதானடா. இன்னும் எத்தனை நாள் தான்டா ஆன்லைன் எக்ஸாமால் என் வாழ்க்கை போச்சு இப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சிட்டே இருப்பேன். சிறுத்தை போல் சீரிப்பாயும் சிவில் மாணவர்களே, பாயும் புலிகளாக இருக்கும் இசிஇ மாணவர்களே, இடியும் மின்னலாய் விலகும் ட்ரிபிளி மற்றும் இயண்டை மாணவர்களே, கர்ஜிக்கும் சிங்கங்களாய் அமர்ந்திருக்கும் மெக்கானிக்கல் மாணவர்களே,
நீரையும் காற்றையும் உயிர் மூச்சாக கொண்டிருக்கும் வேதியியல் மாணவர்களே, வருங்கால ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அகத்திகளை இருக்கும் இயற்பியல் மாணவர்களே, வருங்கால ராமானுஜன் அகத்திகளை இருக்கும் மேக்ஸ் மாணவர்களே,